வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன பைத்தான் டுட்டோரியல் வீடியோஸில் நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரிங்கோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரிங்னா என்ன, அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, அப்புறம் எஸ்கேப் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இங்கே வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை கொஞ்சம் ஈஸியாக ரெகனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன இதுன்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது எடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்குன்ற வேரியபிளை ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ வெல்கம் டு த சேனல் டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். இங்கே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஹாயோட கேசஸ் என்ன, வெல்கம்ல டபிள்யூ கேஸு, அதே மாதிரி டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதோட கேசஸ் என்னன்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங் டாட் கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த ஸ்ட்ரிங்கில் முன்னாடி வந்து ஹெச்சு லோவர் கேஸில் இருந்தது இப்போ அப்பர் கேஸ்க்கு மாதிரி இருக்குது. அதே மாதிரி மித்த எல்லா அப்பர் கேசஸுமே லோவர் கேசஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுதான் கேபிட்டலைஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கவுண்ட் பண்ண போகிறது. இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி ரெப்ரசன்ட் எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒரு ஸ்ட்ரிங்கில், இல்லை ஒரு சப் ஸ்ட்ரிங் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிவன் வேர்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் அ சென்டென்ஸ் ஆர் அ பேராகிராஃப் அப்படிலாம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம மித்த இதில்னா நம்ம நிறைய கோட் அடிக்கணும் சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம பைத்தானில் வந்து இன்பில்ட்டாகவே அது ஒரு ஃபங்க்ஷனாகவே வச்சுருக்காங்க கவுண்ட்டுன்னு. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்ட்ரிங் ஒன் டாட் கவுண்டில் நான் இப்போ வந்து இங்கே வந்து ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னா எனக்கு வரும். இப்போ நான் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து பியோட கவுண்ட் வேல்யூ பியோட கவுண்ட் வேல்யூ நான் கண்டுச்சேன்னா இந்த மொத்த ஸ்ட்ரிங்லேயுமே 30 டைம்ஸ் இந்த பீன்ற கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லுது. அதே இது நான் இங்கே வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்காக நான் வந்து இது பண்ணுறேன் பேட்டர் நான் கொடுக்குறேன்னா மூணு வாட்டி பேட்டர்ன்ற சப்ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே ஒரு பேட்டர்னு வந்திருக்கு, அதே மாதிரி வேறு எங்கே வந்திருக்கு பேட்டர், இங்கே இங்கே ஒரு வாட்டி பேட்டர் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே இங்கே இன்னொரு வாட்டி மூணு வாட்டி பேட்டர் வந்திருக்கு. சரி எனக்கு பேட்டர் இல்லாமல் பேட்டு மட்டும் வேணும் அப்படின்னா அதுவுமே பார்க்கும், பிஏடி இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி பிஏடி, இங்கே ஒரு வாட்டி பிஏடி. இப்போ நான் பிஇடி கொடுத்தேன்னா எனக்கு வேல்யூ வந்து வேறு மாதிரி வரும், எட்டு வாட்டி வரும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெட்டிலையும் பிஇடி வந்திருக்கு, இங்கே வந்து பெட்டர்லேயும் பிஇடி வந்திருக்கு. ஸோ எல்லா வேல்யூமே அதை வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணும். அடுத்து நம்ம வந்து லோவர் கேசஸாக எப்படி ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறது பார்ப்போம். இங்கே வந்து நம்ம சேனலோட நேமை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் 3. லோவர்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லாமே லோவர் கேசஸில் வந்து எனக்கு வந்து இதாயிரும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸாக இருக்கா என்னன்றதை கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் 3. இஸ் லோவர்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து செக் பண்ணும். இப்போ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் எல்லா கேரக்டர்ஸுமே லோவர் கேஸில் இருக்கான்றதை செக் பண்ணும். ஏதாவது ஒரு இது இது அப்பர் கேஸாக இருந்தாலுமே அது வந்து ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இஎக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன், இஎக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு நான் இப்போ இஎக்ஸை வந்து நான் வந்து இஸ் லோவரானு செக் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு சொல்லும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் 3 நம்ம ஃபுல்லாக லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி இஎக்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த இஎக்ஸை நம்ம வந்து கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இஎக்ஸை ப்ரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து தெரியும் ப்ரிண்ட்டு இஎக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே லோவர் கேசஸில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரூன்ட்டு நம்மளுக்கு வந்து இதாகுது. இப்போ அப்பர் கேசஸை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் லோவருக்கு பதில் நம்ம அப்பர்னு கொடுத்தா போதும், ஸ்ட்ரிங் அப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே அப்பர் கேசஸாக வந்துடும். அதே மாதிரி தான்
ex1 ன்ட்ட நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இது ஒரு ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸாக இருக்கா என்னன்றதை பார்க்கணுன்னா ஃபஸ்ட் நான் அதை ex1 அப்படின் பண்ணிக்கிறேன். ex1 எல்லாமே அப்பர் கேஸஸாக இருக்குது. இப்போ வந்து ex1 டாட் இஸ் அப்பருன்ட்டு நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு கொடுக்கும். ஆனால் இதே இது வந்து நான் ஸ்ட்ரிங் 4 இஸ் அப்பர்னு கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஏன்னா எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸில் இல்லை, டியும் ஈயும் மட்டும்தான் அப்பர் கேஸில் இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து இப்போ நம்மளுக்கு அடுத்த இது என்ன, டு சேஞ்ச் த ஸ்ட்ரிங் ஃபார்மட் இன் டைட்டில்டு கேஸ். டைட்டில்டு கேஸுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து திஸ் இஸ் அ சேனல் நேம்ட், இப்படி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் திஸ் இஸ் அ சேனல் நேம்டு டுவோர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ன்ட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ்ஸு அதே மாதிரி டுவோர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் நான் ஃபஸ்ட்டு இது வந்து நான் கொடுத்துருக்கேன். டைட்டில்டு கேஸ்னால் எல்லா வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து கேபிட்டலைஸாக இருக்கும், அதுதான் டைட்டில்டு கேஸ். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் 5.ti டைட்டில் நான் கொடுத்தேன்னா திஸ் இஸ் அ சேனல் நேம்ட் டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், இந்த வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும்தான் அப்பர் கேஸில் இருக்கும், மித்தது எல்லாமே லோவர் கேஸஸில் கன்வெர்ட் ஆகிரும். இதே தான் செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் 5.is டைட்டில் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா செக் பண்ணும். அது வந்து இந்த இதில் கன்ஸ்ட்ரெயின் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். இஸ் டைட்டில்ன்ட்டு ஃபால்ஸாக இருக்குது. நான் இதே இதே ex2 நான் இதை ஸ்டோர் பண்ணிட்டு நான் இங்கே வந்து ex2.isTi அப்படின்ட்டு நான் இது பண்ணேன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் அ சேனல் நேம்டு டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட்டில் எல்லா வேர்ட்லேயுமே ஃபஸ்ட்டில் கேரக்டர் வந்து கேபிட்டலைஸாக இல்லை, அதனால் ஃபால்ஸ்னு வருது. ஆனால் செகண்ட் டைம் ex2 நம்ம ஸ்டோர் பண்ணதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டைட்டிலாக இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம், பண்ணதை நம்ம செக் பண்ணுறோம் டைட்டிலாக இல்லையான்ட்டு. ஸோ அது இது வந்து ட்ரூவாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ வந்து ட்ரூன்னு வந்துடுது. ஸ்வாப் கேஸுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் டேட்டா வந்து என்ன கேஸில் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு ரிவர்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதாகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் 5 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேசஸில் இருக்குது. திஸ்ஸில் வந்து டி கேபிட்டலைஸாக இருக்குது, அதே மாதிரி டுவர்ஸ் அல்ட்ரஸ்லாம் டியும் இயும் கேபிட்டலைஸ் ஆகி இருக்குது. இதே இது நான் வந்து ஸ்ட்ரிங் 5.ஸ்வாப் கேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து எதெல்லாம் அப்பர் கேஸில் இருக்கோ அதெல்லாம் லோவர் கேஸாகவும், எதாவது லோவர் கேஸில் இருக்கோ அதெல்லாமே அப்பர் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகி எனக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ளிட் வேல்யூ. ஸ்ப்ளிட்டு வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸு அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈச் ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து டோக்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட்டு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். நான் இப்போ வந்து ஸ்ப்ளிட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளில் இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் ஃபார் எவ்ரி ஸ்பேஸ் அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ, ஏன் ஆண்ட் அடுத்து ஒரு ஸ்பேஸ், அதுக்கடுத்து எக்ஸாம்பிள், அடுத்து எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு ஸ்பேஸ் ஆஃப், எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி இண்டிவிஜுவல் வேர்ட்ஸாக எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு ஸ்பேஸ் வேணாம், எனக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் வேர்டு அந்த மாதிரி வேணும்னா அந்த வேர்டு அக்கரன்ஸ் எங்கெங்கே ஆகுதோ அதோட அந்த லைனை கட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு இது ஸ்ப்ளிட் பண்ணுன்றத சொல்லும். இப்போ நான் லைனுக்கு நான் சொன்னேன்னா எனக்கு வந்து லைனை வந்து செப்பரேட்டராக கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு லைன்லாம் எங்கே அக்கரன்ஸ் ஆகுதோ அதெல்லாமே தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு புது லைனாக எனக்கு வந்து கொடுக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் இருக்கிற இடத்தை கட் பண்ணி இந்த லைனை ஒரே லைனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுதான் ஸ்ப்ளிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி.
என்ன செப்பரேட்டர் கொடுக்குறீங்களோ அதை தான் அது கன்சிடர் பண்ணி கண்டிஷனாக எடுத்துக்கிடும். நீங்கள் சின்டாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கே புரியும். செப்பரேட்டர் மேக்ஸ் ஸ்பிளிட் ரிட்டன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் யூஸிங் செப்பரேட்டர் அஸ் டீலிமிட்டர் ஸ்ட்ரிங். இந்த டீலிமிட்டர் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு ஸ்பேஸ் வேணும் டீலிமிட்டராக வேணும் அப்படின்னா ஸ்பேஸு, இல்லை எனக்கு பர்டிகுலர் வேர்டு வந்து டீலிமிட்டராக வேணும் அப்படின்னா அதை வந்து டீலிமிட்டராக நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பிளிட்டு வேணும்னு நீங்கள் தான் சொல்லணும். சப்போஸ் அதை வந்து நீங்கள் கொடுக்கலை அப்படின்னா டீஃபால்ட்டாகவே எல்லா அக்கரன்ஸ் ஆகும்போதும் அது வந்து இது பண்ணும். இல்லை எனக்கு 3 times தான் ஸ்பிளிட் பண்ணணும், இல்லை 4 times தான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ் ஸ்பிளிட்டை வந்து நீங்கள் வந்து இன்டீஜராக நீங்கள் கொடுக்கணும். எனக்கு ஸ்பேஸ் தான் வேணும் செப்பரேட்டராக, மேக்ஸ் ஸ்பிளிட் வந்து 4 இல்லை 2 கொடுத்தேன்னா எனக்கு 2 ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணும், மற்ற எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் அது வந்து கன்சிடர் பண்ணாது, அப்படியே தான் இல்லை எனக்கு வந்து லிமிட் பண்ணி கொடுக்கும். இதே இது 10 நான் கொடுத்தேன்னா எனக்கு 10 times ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டு 11th டைம்லேருந்து எனக்கு ஸ்பிளிட் பண்ணாமல் தான் அவுட்புட் வந்து கொடுக்கும். இதுதான் ஸ்பிளிட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து ஸ்பிளிட் லைன்ஸ். ஸ்பிளிட்டுன்றது நம்ம எப்படி ஈச் வேர்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்தோமோ, ஸ்பிளிட் லைன்ஸுன்றது ஈச் லைனை வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பேரா பேராவாக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து லைன்ஸை ஸ்பிளிட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். எக்ஸாம்பிள் 1 ஸ்பிளிட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஈச் லைனை வந்து தனித்தனியாக எனக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். நான் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன் ஒவ்வொரு பேராக்கும், அதுவும் அது வந்து ஒரு லைனாக தான் கன்சிடர் பண்ணி எனக்கு இங்கே அவுட்புட்டாக கொடுக்குது. அதே மாதிரி இந்த இந்த பேராகிராஃபிஸை நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கே புரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பேராவை எனக்கு லைனாக செப்பரேட் பண்ணி தான் எனக்கு அவுட்புட் வந்து கொடுக்குது. அதுதான் ஸ்பிளிட் லைனோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து வந்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம வேர்டு இல்லை ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கவங்க, நோட் பேட் யூஸ் பண்ணியிருக்கவங்களாம் தெரியும், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம பழைய இதுலலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து இது பண்ணி அதை வந்து இன்னொரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ப்ரோக்ராமிங்கில் நம்ம பார்க்கும்போது இன்பில்ட்டாகவே ஃபங்க்ஷன் ஒரு இருக்குது, ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங் ஒரு இது கொடுத்துருக்கேன், கொரோனா வைரஸ் பற்றி ஒரு இது. இங்கே கொரோனா வைரஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாமே எனக்கு கோவிடாக மாற்றணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இதை வந்து லோவர் கேஸாக மாற்றிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுப்போம். இங்கே வந்து கொரோனா வைரஸ் அதுதான் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணுன்றத செகண்டாக நம்ம கொடுப்போம். அது வந்து எனக்கு COVID-19 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு கொரோனா வைரஸ் எங்கெங்கே அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக COVID-19 எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொரோனா வைரஸ் டிசீஸ்ன்ற ஸ்டார்ட் ஆகி இங்கே சார்ஸ்லஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் அதுமாதிரி அவ்வளோ இருக்கிறதா எனக்கு கோவிடாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. COVID-19 இஸ் அ டிசீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கே கொரோனா வைரஸ்ன்ட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து கோவிடாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. இதுதான் ரீப்ளேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லென்த் ஃபங்க்ஷன். லென்த் நம்ம முன்னாடியே நிறையா வாட்டி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங் 7 ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அது சும்மா ஒரு நம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இதோட லென்த்தை நான் பார்த்துட்டேன்னா லென்த் ஸ்ட்ரிங் 7 நான் கொடுத்தேன்னா இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்றத எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணி கொடுத்துடும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐ கமா ஸ்ட்ரிங் 7 ஐ இன் ரேஞ்ச் லென் ஸ்ட்ரிங் 7 இப்படி நான் கொடுத்தேன்னா இந்த லென்த்து என்னென்ன இருக்கும், இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். லென்த்து லென் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒன்றும் பெருசாக புதுசாக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம அடுத்து லேட்டர் பார்ட் ஆஃப் இதில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதை வந்து இது பண்ணோன்னா இப்போ நான் இங்கே சொல்ல வந்து லென்த்து வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத
சொல்கிறேன். லைன் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு இல்லாட்டா பர்டிகுலர் லிஸ்ட்டு இல்லை பர்டிகுலர் டிக்ஷனரி எனி சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் லென்னை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து லூப்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஈச் கேரக்டர்னு நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சும்மா சிம்பிளான கோட் லென்த்தை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அடுத்து ஜாயின் ஃபங்க்ஷன். ஜாயின் ஃபங்க்ஷன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு பர்டிகுலர் இட்ரபிள்ஸ் இருக்குது. இட்ரபிள்ஸ்னு நாங்கள் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா, சீக்வன்ஸ். அது லிஸ்ட்டாக இருக்கலாம், டியூப்புலாக இருக்கலாம், இல்லை டிக்ஷனரியாக இருக்கலாம், இல்லை செட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரோசன் செட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் நம்ம வந்து முன்னாடி டேட்டா டைப்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் என்னென்ன சீக்வன்சல் டேட்டா டைப்ஸ் இருக்குன்றத. இந்த டேட்டா டைப்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், சிங்கிள் வேர்டாக இல்லை சிங்கிள் ஸ்ட்ரிங்கானா நம்ம ஜாயின் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணோம். இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து 1, 2, 3 இப்படி நான் ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் மொத்தமாக சிங்கிள் ஸ்ட்ரிங்காக நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் செப்பரேட்டர் வந்து நான் ஒன்று கன்சிடர் பண்ணணும். எனக்கு இங்கே வந்து செப்பரேட்டர் வந்து எனக்கு வந்து என்னென்னாலும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு அப்படியே மொத்தமாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே செப்பரேட்டரில் வந்து நம்ம மீன் பண்ணி நம்ம சொல்லுவோம். இந்த செப்பரேட்டர் நீங்கள் எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்புறமேட்டி வேறு எப்படிலாம் மாற்றிக்கலான்றதையும் பார்ப்போம். இங்கே வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்குனா, செப் டாட் ஜாயின், ஜாயின்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்க போகிறது வந்து இட்ரபிள்ஸாக இருக்கணும், ஐ மீன் சீக்வன்ஸாக இருக்கணும். இங்கே வந்து நான் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த லிஸ்ட்டை மொத்தமாக எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கா, அதே இது டைப் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லிஸ்ட்டு கிளாஸில் இருக்கும். ஒரு லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாயினை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் செப்பரேட்டர் வந்து இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எல்லாமே ஸ்பேஸ் இல்லாமல் சிங்கிள் இதாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா செப் டாட் ஜாயின் LISTS அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, எனக்கு ஸ்பேஸே இல்லாமல் எனக்கு வந்து இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு இங்கே அட்டு வேணும் ஈச் இதுக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் எனக்கு வந்து அட்டு ப்ரிண்ட் ஆகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சும்மா என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்ட்ரிங்குக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ப்ளஸ் ஸ்ட்ரிங் மாடியூல்ன்றும் தனியாக இருக்கும். நம்ம வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோ சீரீஸில் நம்ம பார்ப்போம் அது என்ன ஏதுன்றதெல்லாம். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாட்டா அடிக்கடி நம்ம வந்து இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இதோட இன்னும் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது இன்பில்ட்டாகவே. நீங்கள் வந்து பைத்தான் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 40 இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் டாட் கிளிக் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றத மொத்தமாகவே இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். மொத்தம் 40 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது ஜூபிட்டர் லேபில் தான் இது வந்து இது பண்ணுவாங்க. என்னென்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். இண்டெக்ஸு, இஸ் ஆல்ஃபா, இஸ் ஆஸ்கி, இஸ் டிசிமல், அது மாதிரி நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று பைத்தன் டாக்குமெண்டேஷனில் போய் பாருங்கள். அப்படி இல்லாட்டின்னா இதுலேயே நீங்கள் வந்து ஹெல்ப் நீங்கள் போனீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இருக்கும் என்னென்ன எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொரீஸ் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். இல்லாட்டினா ஜிமெயில் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் தனியாக எனக்கு ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் பண்ணி இது பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.